கட்டத்தில் சுத்துறாரு சொல்றாங்க. எனக்கு தம்பிக்காக பார்த்து என்ன சாப்பிடறா சுத்துறாங்க, என்ன வேலை இருக்கு. ஏன்னா இந்த வார்த்தையை பார்த்து கவலைப்படாதீங்க, கவலைப்படுற விஷயம் இல்ல. ஏன் நபிக்கு பார்த்து சொன்ன வார்த்தை இது, நபிய பார்த்து அந்த மக்கள் பயிற்சி சொன்னாங்க, சாப்பிடுறாரு கடத்த கத்தரா சுத்துறாரு இன்னும் பைத்தியக்காரனா இருக்காரு, இதெல்லாம் வரும் நாய்களுக்கு, இதெல்லாம் சுவாமனுக்கு வந்து ஆகணும், அதான் உண்மையானதான் காக்க முடியும். ஏன்னா பேரு சொல்ல அல்லா சொன்ன நபி, நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க, அந்த மக்கள் அப்படி சொல்றாங்க அவங்களை பார்த்து, நீங்க அந்த மக்கள்கிட்ட தெளிவா சொல்லுங்க, ஆதிஹி சபீலி இதான் என்னுடைய பாதை. மக்களே நபியுடைய பாதையை பார்க்கணும் ஆசைப்படுறீங்களா, நபியுடைய வழியை பார்க்கணும்னு சொல்லி ஆசைப்படுறீங்களா? இது நபி சொன்ன வாசம் அல்ல, அல்லாவே சொல்றா. நபி நீங்க அந்த மக்கள்கிட்ட சொல்லுங்க அல்லாவுடைய பாதை, நபி சொல்லுங்க இதான் என்னுடைய பாதை என்று சொல்லுங்க. அது அல்லாஹ் பக்கம் மக்களை அழைப்பதுதான் என்னுடைய வேலை, என்னுடைய பணி. இரவு இல்லை, பகல் இல்லை, தனியாக இல்லை, கூட்டாக இல்லை, எல்லா சூழ்நிலையும் மக்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கதான் என்னுடைய வேலை. எப்படி அழைக்கணும்? சும்மா அவர் சொன்னாரு நான் சொன்னேன், அவரு கேட்டாரு நான் கேட்டேன், அங்க பேசிட்டு இருந்தாங்க அதனால அவங்ககிட்ட சொன்னாங்க, இங்க கேட்டுட்டு இருந்தவங்க வாட்ஸ்அப்ல பார்த்தவங்க, ஆனா உங்ககிட்ட சொல்றேன் இந்த தாவத் இல்ல, அல்ல இந்த தாவத்தை விரும்பல, அல்ல இந்த தாவத்துக்கு வேலையும் இல்லை, இந்த தாவத்து இந்த பேரு கெடும் இல்லை, இல்ல நாங்க இந்த மெசேஜ் அவருக்கு அனுப்பிச்சோம், இது தாவத்து இல்லை, இது ஒரு செய்தி, ஒரு அறிவு போடலாம், தாவத்து ஆகாது. தாவத்து சொன்னா தாயி தான் தானே போறது மது ஊட்ட போய் நீங்க அல்லாவை பத்தி, அல்லாவுடைய சக்தியை பத்தி, குதிரத்தை பத்தி முழுமையா புரிஞ்சுக்கிறேன் சொல்ல. அதுக்கு அல்லாஹ் சொல்றான் இந்த மாதிரி தாவத்து இல்லை, எப்படி இருக்குன்னு சொன்னா அல்லாஹ் வசீரத்தின் தெளிவான தாவத்தா இருக்கணும். நீங்க சொல்லக்கூடிய பேச்சு, நீங்க சொல்லக்கூடிய சூழல், நீங்க செய்யக்கூடிய செயல், குர்ஆன் ஹதீஸ் நபியுடைய வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் தோல்வாக தாவத்தாக இருக்கணும். ஆனா நபீனுக்கு சொல்லுங்க நானும் அந்த தெளிவு உறுதியாக இருக்கேன், சில முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, சில உலமாக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க, இந்த உம்மத்தில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் நாங்க வெறும் அமல் மட்டும் செய்வோங்க, நாங்க தாபத்துல சின்ன எட்டு கூட எடுக்க மாட்டோம் சொன்னா குர்ஆன் உடைய நபியுடைய இத்திபாவுடைய இந்த ஆயத்தை மறுக்க போயிடும். தாபத்துக்கு பல முறை இருக்கு, பல திசை இருக்கு, எப்படி தாபத்து கொடுக்கலாம், பல முறைகள், அதாவது தாபத்துகள் பல முறைகள் இருக்கு, உசூல்கள் பல முறைகள் இருக்கு, ஆனால் தாவத்துடைய முறையில ஆக உயர்ந்த முறை, ஆக சிறந்த முறை, நபிவாக கையாண்ட முறை இது. அந்த நபியே உம்மத்துல போய் செய்தாங்க, அந்த நபியே உம்மத்துல போய் புகழ்ந்தாங்க, இதுதான் நபிவாகத்தில் வந்து மிக உயர்ந்த கட்ட தாவம். இன்னைக்கு தாவத்துக்கு உழைப்புல ஹஜதி மௌலா இல்லையா சாத்துலாம் நாட் நதி இந்த உழைப்பை தள்ளிவிட்டான் வேளாண் பேரு சொல்ல. அதனால நம்முடைய உழைப்பு இருக்கு, இந்த இந்த உழைப்புக்காக வேண்டிதான் அல்ல இந்த உமத்துக்கு உணவு கணித்து கொடுத்தா. நபிசல்ல ஆசிரம் காலத்துல ஒன்னும் ஆரம்பத்துல நபி கூட இருந்தவங்க ரொம்ப சொற்ப நபர்கள் தான் இருந்தாங்க. பின்னால் அல்லாஹுடைய பெரிய உதவி, நபியும் சஹாபாக்களும் ஈமானுடைய உழைப்பை சரியா செஞ்சதுனால, ஈமானை பத்தி மக்கள்கிட்ட சரியா சொல்லிக்கொண்டே இருந்ததுனால அல்லா எவ்வளவு பெரிய சூழ்நிலை உருவாக்குறான்னு சொன்னா, யாரெல்லாம் இருந்தார்களோ, யாரெல்லாம் அவங்க துரோகமாக செய்யப்பட்டார்களோ, துரோகம் சூழ்ச்சி செய்தார்களோ, எல்லாம் வந்து நபிக்கையை சார்ந்ததாயிட்டான். எந்த அளவு நான் விவாதிக்க வந்து நபிக்கு சூழ்நிலை செஞ்சா லபீதுன்னு ஆசிம் என்று சொல்ற உயுதன் நபிக்கு முன்னால் வந்து இஸ்லாத்துக்கு கைவருடைய போருடைய நேரத்தில் ஒரு யூத பெண்மணி நபிக்கு தன்னுடைய இறைச்சியில விஷத்தை கலந்து ஊட்ட கொடுக்கிறா, அந்த பெண்மணி பின்னால் நபிக்கு முன்னால் வந்து இஸ்லாத்தை கபூல் செய்யறான். யாரெல்லாம் நபியை சாவடிக்கணும், நபிக்கு துரோகம் செய்யணும், யாரெல்லாம் நினைச்சாங்களோ அல்லாஹ் நபியுடைய தீனுடைய உழைப்பு தாவத்துடைய உழைப்புல எல்லாம் பின்னால் வந்து செய்தாங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அபு சூஃபியான் இஸ்லாமுடைய போர்களில் எல்லா பொருளும் எதிரி கூட்டத்தில் இருந்து, அதாவது இஸ்லாத்துக்கு எதிராக செயல்பட்டவர், எல்லா நிலைக்கும் எதிரியுடைய நிலையில கமாண்டராக இருந்தவர், அவரு விஷயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல ரூபத்துல போய் தாவத் கொடுத்தாங்க, பல நேரங்களில் போய் தாவத் கொடுத்தாங்க, ஆனா தாவத்துல விட்டு கொடுக்கவில்லை, அவரை சொல்லிக்கொண்டே இருக்கான். ஒரு கட்டம் வந்துச்சு, மேலான பிள்ளை சொல்றேன், ஜாதிகள் நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையில கொடுக்கப்பட்ட பொறுப்புல சரியான முறையில வேலை செஞ்சு கொண்டு இருந்தானா அல்லா ஒரு கட்டங்களை இப்படி வேலை செயல்படுத்துவா. யாரெல்லாம் நிரூபந்த சூழ்நிலைக்கு நம்முடைய காலத்துல சிக்க வேண்டிய வரோம், மக்கள உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் சொன்னாங்க நாங்க இமானி கொள்ள மாட்டோம், முகமதுக்கு பின்னால போக மாட்டோம் சொல்றவங்க ஒரு கட்டங்களை வந்து சிக்கலாக அறிக்கப்படாத
நல்லா கேள்விப்பட்டிருக்கே, அது மாதிரி அவங்க எங்க வந்தாங்க? சிலருக்கு சொல்லுவாங்க கத்தாவுடைய கனவு ஈமான் பண்ணு சொல்றாங்க, ஏற்றுக்கொள்வோம். ஆனா உமர் ஈமான் கொள்வாங்க ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு சொல்றாங்க. அல்லாஹ் அந்த உமர் அவங்களை தாவத்துடைய வயது சிக்க வச்சா. தாயிகள் இன்னைக்கு தாயிகள் தங்களை தாவத்துடைய நேரத்தை காலத்தையும் சரியான முறையில் செலவு செஞ்சு போய் கொண்டிருப்பாங்களோ உலகத்துடைய எந்த சக்தியினால ஒண்ணு செய்ய முடியாது. அல்லாஹ் அதை சரியாக நடத்தாட்டி கொண்டிருப்பான். என்ன கொஞ்சம் சொல்ல, அது மாதிரி அபு சுஃப்யான் எந்த நிலைமைக்கு வந்தா சொன்னா, எல்லா பொருளையும் எதிர்கொடி தலைவராக இருந்தவர் நபியுடைய மக்களுடைய வெற்றிக்கு நபி வராங்க. நபி சலாசன் சாதாரணமாக வராங்க, 10,000 பேருடைய சகாபாக்கள் கூட்டத்தில் உள்ள வராங்க. வரக்கூடிய நேரத்தில் அபு சுஃப்யான் வேற வழி இல்லாம கை கட்டி நிற்கிறாரு. ஆஹா, நிற்கிறாங்க, வேற வழி இல்லை. முகமது சல்லாசன் கைய பிடிக்கிறத வர வேற வழி இல்லை. மக்கா மக்கள் கூட்டம் கூட்டம் நபி வந்தாங்க, சஹாபாக்கள் பாதியில வந்தாங்க. வரக்கூடிய நேரத்துல ஒரு சஹாபி சாத்து உபாதா இல்லாம ஒரு சஹாபி ஒரு ஜமாத்துடைய தலைவராக இருந்தாங்க. 1,000 பேர் ஜமாத்தா வந்தாங்க. அதுல வரக்கூடிய ஒரு சஹாபியுடைய படை சாத்து உபாதா இல்லாமல் அவர் ஜமாத்துடைய அமீராக இருந்தாங்க. அவங்க சொன்னாங்க அபு சுஃப்யானை பார்த்து, அல் யோக யோக பல்கோம்பா, அபு சுஃப்யானே இன்னைக்கு பழி வாங்க போறோம் தெரியுமா, அவங்கள இவ்வளவு நாள் என்ன வேலை பண்ணீங்க, நீங்க என்ன சேட்டை பண்ணீங்க, என்ன நாட்டி இன்னைக்கு எங்க ரசூல் வந்துட்டு இருக்காங்க, மோசல்லாச வந்துட்டு இருக்காங்க, உங்களை பிளவாங்க போறாங்கன்னு சொல்லி அந்த சாபி சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்தில் இருந்தாங்க நம்ம அப்பாஸ் எல்லாம் அவங்க எப்படி சச்சா, அவங்களுக்கு தன்னுடைய அமீர் அந்த வாசல் சொன்னது பிடிக்கல. உடனே சொன்னாங்க அமிஷாட்ட போய், அமிஷா நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா, அபு சுஃப்யான் கூட கொஞ்சம் நிக்க தயாரு, நீங்க கொஞ்சம் அனுமதி கொடுங்க. உடனே அவங்க அனுமதி கொடுத்தாங்க. அபு சுஃப்யான் கை நிலவரத்தை புரிஞ்சு கொண்டாங்க. அப்பாஸ் எல்லாம் அவங்க போய் பக்கத்துல போய் நின்று அபு சுஃப்யான் கட்டி கொடுத்தாங்க. அபு சுஃப்யானை ஏன் இங்க நிக்கிறீங்க, ஒரு பதற்றமா நிக்கிறீங்களே, ஒரு நிலையற்ற நிலையில் நிக்கிறீங்களே, ஏன் நிம்மதியற்ற நிலையில் இங்க நிக்கிறீங்க? அபு சுஃப்யான் சொன்னாரு, நான் இன்னைக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில இஸ்லாம கபூல் செய்யலாம் சொல்லி நோக்கத்துல நின்று கொண்டிருக்கேன், அதான் வேற வழி இல்ல, சரணுக்கு அவலாசம் நிக்கிறேன். ஆனா இங்க நிலைமை பார்த்த இவர் இப்படி சொல்லிட்டு போறாரு, எனக்கு ஒண்ணும் புரிய மாட்டேன்னு சொன்னான். அப்பாஸ் எல்லாம் சொன்னாங்க, அப்பாஸ் எல்லாம் விளங்கினாங்க, சொல்றாங்க அபு சுஃப்யான் நீங்க கவலைப்படாதீங்க, இப்போ நபி சொல்லாசன் வருவாங்க, நான் நபிட்டு உங்களை அனுபவப்படுத்தி இருக்கிறேன், உங்களை போய் நீங்க சொன்ன விஷயத்த சொல்ற நபி உங்களுக்கு முழு ஒத்துழைப்பு தராங்கன்னு சொல்லி எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவர் சொன்ன மாதிரி என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்க மாட்டாங்க எனக்கு நல்லா தெரியுது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. அபு சுஃப்யான் அப்பாஸ் எல்லாம் ரெண்டு பேரும் நிக்கிறத பார்த்து நபிக்கு முகம் மலர்ச்சி ஏற்பட்டுச்சு, சந்தோஷம் ஏற்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு சுஃப்யான் பார்த்து, யா அபா சுஃப்யான் ஏங்க நிக்கிறீங்க, என்ன காரியம், ஜித்துக்கும் பிஹைரஹி துன்யாவ கராமத்தில் ஆஃபிரா. அபு சுஃப்யான் நீங்க உலகத்துடைய செங்கையான வாழ்க்கை கொண்டு வந்திருக்கு, ஆகிராவுடைய வெற்றி கொண்டு வந்திருக்கு. ஜுஹலத்து சிகாரும் வத்தில்ல பாலாமன் கால ஃபாமரி அபு சுஃப்யானே, நீ என்னுடைய வாழ்க்கையை தேடிக்கிட்டேன்னு சொன்னா இந்த உலகத்தை கேவலப்பட்டு போவ. அபு சுஃப்யான் சொன்னாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா ரசூலுல்லா, நான் ஈமான் கொள்ள தயாராக இருக்கேன். ஆனா அப்பாஸ் எல்லாம் சொல்றாங்க அபு சுஃப்யான் ஈமான் கொள்ளதான் நிற்கிறாரு யார சொல்லலாம், ஆனா சாது உபாதார் எல்லாம் அவங்க இன்னைக்கு சொல்லிட்டு போறாங்க, அது யோம யோமு மல்கோமா, உங்களை பழிவாங்க போற சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு கேட்டு உடனே தன்னுடைய நிலையை மாற்றிக்கொண்டு சொன்னாங்க. சஹாபாக்கள் ஒன்று சேர்த்தாங்க, யாரும் இந்த வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க, அது யோமு யோமு மல்கோமா, இன்னைக்கு யாரையும் பழிவாங்கப்படாது, எல்லாம் வேலை இறக்கப்படக்கூடிய நாள், மனுஷன் தவறு செய்யறான் தான், இந்த மனுஷன் தவறு செய்யாமல் முடியல. அல்லாஹ் மனுஷன் தவறு ஆட வச்சிருக்கான், குழுவபடி ஆதம கத்தா வகையில கத்தா ஈட தவ்வாபு சொன்னாங்க. ஆதமுடைய மகன்கள் எல்லா தவறு செய்யறவங்க, அதுல தவறு செய்யறவங்களே சிறந்தவங்க, அல்லாட்ட தோபா செய்யறவங்க என்பது ஹதீஸ்களை வந்திருக்கு. நேரம் பெரிய சொல்லே அபு சுஃப்யான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு கண்ணியம் கொடுத்தாங்க, அபு சுஃப்யான தற்கூட சேர்த்து கொண்டாங்க. தற்கூடிய சேர் எந்த அளவு சொன்னாங்க சொன்னா, அங்க போங்க அபு சுஃப்யான பார்த்து சொன்ன சாது உபாதான அவருடைய கொடியை வாங்குங்க, அவர் இந்த நேரத்தில் அமீராக இருக்காங்க, சரியில்லை, அவருடைய மகன் அந்த கொடியை கொடுங்க சொல்லி மகன் கொடுக்க வச்சாங்க. சொல்லிட்டு சொன்னாங்க சஹாபா கிட்ட, லா தஹ்ரீப அலைக்கும் அல்யோம், இன்னைக்கு யாரையும் பிரிவாக்கப்படாது, யக்ஃபிருல்லாஹு லகும், எல்லாத்தையும் நாங்க சேர்த்துக் கொள்வோம், எல்லாத்தையும் மன்னிப்போம் என்பதாக நபி வாக்கு கொடுத்தாங்க. மேலான பிரிவுகளை சொல்ல, இந்த வாழ்க்கை தான் இஸ்லாமுடைய வாழ்க்கை, இதான் தாயிகளுடைய வாழ்க்கை, இதான் இந்த உம்மத்துக்களை படிச்சு கொடுத்த பாடம். இதை நாங்க ஒவ்வொரு நாளும் உணர வேண்டியது இருக்கு. எந்த அளவு சொன்னா அபு சுஃப்யான சந்தோஷப்படுத்த நபி இந்த வார்த்தையை யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நான் தஞ்சம் கொடுக்கிறேன் சொன்னான், எல்லாத்தையும் பாதுகாப்பு.
எல்லாம் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்து கொண்டாங்க. மேலான பெருமை சொல்லே ஒரு நோக்கம் தாவரத்துடைய உழைப்பு வெறும் தியாகத்தில் மட்டுமல்ல, தியாகம் முற்புக்கம் இருந்தாலும் நல்ல சிபாத்துகள், நல்ல தன்மைகள், நல்ல பேச்சுகள் நம்மகிட்ட உருவாச்சு சொல்றா அல்லாஹ் இந்த வேலையை வேறு மாதிரி கொண்டு போவா. மேலான பெருமை சொல்லே அந்த மாதிரி ஒரு பக்கத்துல நாம அந்த சிபாத்துகள் உருவாக சொன்னா நாங்க நீங்க தியாகத்துக்கு தயாராகணும். தியாகத்துக்கு நம்முடைய நேரத்தை செலவு செய்யணும். மேலான பேர் சொல்லு அதனால தியாகத்துக்காக நம்முடைய காலத்தை அதிகமா செலவு பண்ணணும். எந்த அளவு சொன்னா நபிசலாச காலத்துல சாபாங்க நபிசலாசவங்க வெறும் ஆபீதுகளாக்கி மக்களை பாதை செய்ய மதினாலை பாதை செய்யணும்னு சொல்லி விட்டு போல எல்லா சாபாக்களுக்கும் முழு உலகத்துக்கும் தஸ்தீம் செய்தாங்க, எல்லா நாடுகளும் தஸ்தீம் பண்ணாங்க. மேலான பேர் சொல்லு எந்த அளவு சொன்னா சஹாபாக்கள் ஒரு சஹாபி நடந்த அப்துல்லா அவங்க ஒரு முக்கியமான சஹாபி உஹதுடைய போர் நிகழ்ச்சியுடைய நேரம் அந்த நேரத்துல அஜத் அப்துல் அஜாது அப்துல்லா அவங்க சின்ன சஹாபி இவங்க ஆசைப்படுறாங்க நானும் இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள சொல்லி அவங்க பாப்பா அப்துல்லா அவங்க அவங்களும் ஆசைப்படுறாங்க நான் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள சொல்லி பாப்பாவும் மகனும் ரெண்டு பேரும் ஆசைப்படுறாங்க நானும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் அவங்க இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ளும் சொல்லி பாப்பா மகனை பார்த்து சொன்னாரு மானே நீ ரொம்ப நாள் வாழ்வ நான் வயசாகிட்ட எனக்கு கொஞ்சம் அனுமதி கொடுப்பானா இந்த ஜமாத்துல போயிட்டு வர சொல்லி மகன் சொன்னாரு வாப்பாவே நீங்க போறது எனக்கு தப்பு கிடையாது ஆனா இந்த ஜமாத்துல போயிட்டு அல்லாஹ் இந்த ஜமாத்துல ஒரு மனுஷன் தன்னுடைய முழு தியாகத்தை கொடுத்துட்டான்னு சொன்னா அவனுடைய அல்லாஹுடைய சந்திப்பு கிடைக்கும்னு சொல்லி நான் வீட்டை கேள்விப்பட்டிருக்கேன். அதனால அது மட்டும் இல்லை என்று சொன்னால் நான் உங்களுக்கு விட்டு கொடுக்க தயாரு அதுவா இருக்கனால நான் விட்டு கொடுக்க தயார் யாக்க சொன்னாரு வாப்பா என்று சொன்னாரு வீட்டுல இருக்கு ஏழு பெண் குழந்தைகள் இருக்காங்க நீங்க ஜமாத்து வாங்க ஜி ஒரு 40 நாள் வாங்க எங்க எங்க வீட்டுல 2 பிள்ளை இருக்குங்க 3 பிள்ளை இருக்குங்க பொம்பளை பிள்ளை 3 பிள்ளை இருக்கு 4 பிள்ளை இருக்கு அங்க 7 பிள்ளைங்க வச்சிருக்காங்க வாப்பா சொல்றாரு நான் போறேன் மகன் சொல்றாரு நான் போறேன் ரெண்டு பேரும் போட்டி போட்டு கொடுறாங்க நான் போறேன் போறேன் எந்த அளவு தீர்ப்பு போகுதுன்னு சொன்னா இன்னைக்கு நம்ம வீட்டுலாம் நடந்திருக்கு சம்பவம்லாம் தெரியல எங்கேயாவது ஏதோ நல்ல வீட்டுல நடந்திருக்கும் ஏதாவது பிரச்சனை நான் வாப்பா மகன் சொல்லி அமிஷாவுக்கு போய் அமிஷா அவங்க பாருங்க ரெண்டு பேரும் போறது அப்படி எங்கேயா நடந்திருக்கும் ஆனா ரொம்ப பாருங்க போச்சு நபிசல்லாசன் சரி நபிசல்லாசன் முன்னால போகுது அப்துல்லா அல்லாஹ் போய் சொன்னாங்க வாப்பா ஜாபில்லாவோட வாப்பா சொன்னாங்க யார் ரசூலல்லா இங்க பாருங்க இந்த நிகழ்ச்சிக்கு எனக்கு ஆசையா இருக்கு வந்து சொல்லி இவரும் மறைஞ்சாரு வீட்டுல 7 பெண் குழந்தைகள் இருக்காங்க ஆனாலும் இவங்க வீட்டுல இருக்க சொல்லுங்க நான் வந்து கலந்து தரேன் நபிசல்லாசன் ஜாபு இல்லாம கூப்பிட்டாங்க யார் ஜாபு ஓ ஜாபி நீங்க சின்ன பிள்ளை ஒன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சுனா நீங்க போய்க்கலாம் இல்ல அவங்க தீனுடைய சஃபர்ல போகலாம் இப்போ அவங்க வாப்பா ஆசைப்படுறாங்க கொஞ்சம் வீட்டு கொடுப்பா அந்த ஜாபு இல்லாமே எந்த பதில வாப்பாட்ட சொன்னாங்களோ அதே பதில தான் வீட்டு சொன்னாங்க. பரசுல்லாசன் பார்த்தாங்க இவரை நம்ம பின்பாக முடியாது இவரை பின்னால தள்ள முடியாது சொன்னாங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சு ஒரே ஒரு வழி இருக்கு ரெண்டு பேர்ல ஒரு ஆளை கூப்பிட்டு போறோம் ஆனா ஒரு விஷயம் சீட்டு குலுக்கி போட்டு பார்ப்போம் யாருடைய பேர் வருதோ அவங்கள அந்த அவனுக்கு அதை கூட்டு போவோம் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாங்க சீட்டு குலுக்கி போடப்பட்டுச்சு போடப்பட்டு பார்த்தா அஜித் அப்துல்லாஹ் அந்த பேர் வந்துச்சு பாப்பாவுடைய பேர்